பாதிக்கப்பட்ட பின்தங்கிவிட்ட வசதி வாய்ப்புக்குன்றிய பிரிவினருக்கென திறன்மிக்க பயன்மிக்க சமூக பாதுகாப்பு கட்டமைப்பை கொண்டு மக்களின் நலனை நிலைநிறுத்துவதில் ஒருபோதும் தேசிய முன்னணி விட்டுக் கொடுக்காது என்பதில் உறுதிப்பாட்டுடன் இருக்கிறது இ காசே திட்டத்தின் மூலமாக ஐந்து லட்சத்து அறுபத்து மூன்றாயிரத்து பனிரெண்டு குடும்பங்களுக்கு ஐந்து புள்ளி ஒன்பது ஐந்து பில்லியன் ரிங்கிட் வழங்கப்பட்டுள்ளது இந்த இ காசே திட்டம் ஈராயிரத்து பனிரெண்டாம் ஆண்டுக்கான ஐக்கிய நாட்டின் பொதுநலச் சேவைக்கான விருதளிப்பில் முதல் பரிசை பெற்றது கோலம்பூர் வீடு இல்லாதோருக்கான இடைத்தங்கள் இல்லம் ஈராயிரத்து பதினாறில் திறக்கப்பட்டது படுக்கை குளியல் ஆலோசனை அறை மற்றும் சுகாதார அறை ஆகிய அடிப்படை வசதிகள் இந்த இடைத்தங்கள் இல்லம் இருநூற்று ஐம்பது பேர் வரை தங்குவதற்கான வசதி அளிக்கத்தக்கது பிம்பிஙான் ஜலிந்தான் காசே பள்ளி எஸ்பிஜே கே கோலும்போர் வட்டாரத்திலுள்ள வசதி குறைந்த பிள்ளைகளுக்கு கல்வி வசதியை ஏற்படுத்தித் தருவதற்காக ஈராயிரத்து பதிமூன்றில் அமைக்கப்பட்டது ஐயாயிரம் ரிங்கிட் ஃபெல்டா குடியேற்றக்காரர்களுக்கான சிறப்பு உதவித்தொகை தொன்னூற்று நான்காயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தாறு குடும்பங்கள் பயனடைந்துள்ளன பக்தி நிகாரா உதவி திட்டம் ஓய்வூதியம் பெற முடியாத ஆயுதப்படையின் மூத்த வீரர்கள் ஆற்றிய சேவை மற்றும் தியாகங்களை போற்றும் நோக்கில் அமைக்கப்பட்டது மலேசிய ஆயுதப்படையின் மூத்த வீரர்கள் எழுபத்தாறாயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தொன்பது பேருக்கு பயன் கிடைக்கிறது அந்யூட்டி வெட்ரன் திட்டம் ஓய்வூதியம் பெற முடியாத மூத்த வீரர்களுக்கு மாதாந்திர வருமானம் தருகிறது ஓய்வுக்குப் பின்னரான மாறுபட்ட திறன் திட்டம் வழி ஆண்டுக்கு ஆயிரம் ரிங்கிட் குறைந்த வருமானம் பெறும் பிரிவினரின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்த உதவும் நோக்கில் அரசாங்கம் அறிமுகப்படுத்திய ஒரே அசாம் திட்டம் கவனத்துக்குரிய ஐந்து அம்சங்களை உள்ளடக்கியுள்ளது அசாம் விவசாயம் அசாம் வணிகம் அசாம் வேலை அசாம் சேவை அசாம் நகர் ஆகிய ஐந்து அம்சங்கள் இதில் அடங்கும் ஈராயிரத்து பத்தாம் ஆண்டு முதல் ஈராயிரத்து பதினேழாம் ஆண்டு வரை ஒரு லட்சத்திற்கும் அதிகமான ஒரே அசாம் பங்கேற்பாளர்கள் வெற்றிகரமாக தங்களின் வருமானத்தை அதிகரித்துள்ளனர் தேசிய முன்னணி நாங்கள் வாக்குறுதிகளை நிறைவேற்றுகிறோம் மக்களே பிரதானம் இப்பொழுதே செயலாக்கம்